வணக்கம். முத்தம்மாள்புரம் கிராமம் கண்ணாடிக்குளம் ஊரில் அரசு அனுமதி இல்லாமல் 400 பனைமரங்கள் வெட்டி சாய்ப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சீவலபுரம் கரடி உடைப்பு கிராமத்தில் கண்ணாடிக்குளம் ஊரில் கிராம பஞ்சாயத்தில் இதுவரை தீர்மானம் இல்லாமலும் அப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறாமல் ஊருக்கு வடக்கே அரசு அனுமதி இல்லாமல் புறம்போக்கு நிலங்களில் பனைமரங்கள் வெட்டி தனியார் நிறுவனம் சோலார் அமைக்கப்பட்டு வருகிறது. அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. அரசு அதிகாரிகள் தூங்குவதாக அப்பகுதி மக்கள் குமுறல். தமிழக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் பனைமரத்தை வெட்டக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அப்படி பனைமரம் வெட்ட வேண்டுமென்றால் கலெக்டர் அனுமதி பெற்றுதான் வெட்ட வேண்டும். பனைமரத்தை வெட்டினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று மதுரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பனைமரத்தை யார்ட்டையும் எங்கிட்ட யார்ட்டையும் கேட்காம அனுமதி இல்லாம வெட்டுதாங்க வெட்டிட்டாங்க. இதை நீங்க தான் முதலமைச்சர் தான் நீங்க தான் எப்படியாவது முயற்சி பண்ணணும். சுகாதாரம் பாதிக்குது எங்களுக்கு, சோலாரால பாதிப்பு. எங்க 6 மாதத்துக்காக பஞ்சம் வருது, தண்ணி பிரச்சனை, பயங்கர தண்ணி பிரச்சனை. எங்களுக்கு சோலாறு யார்ட்டையும் எங்க நாட்டாமையிட்ட ஊர்ல யார்ட்டையும் கலந்துக்கிடாம சோலாரை போட்டாங்க. இப்ப எங்களுக்கு சோலார் தேவையில்லை. எங்களா இதால எங்களுக்கு எல்லாம் பாதிப்பு நடக்கு. பிள்ளைகள் பிரச்சனை இல்லை, எங்க காலம் கழிஞ்சிட்டு எங்க பிள்ளைகளுக்கு பொழப்பு. எல்லாம் எல்லாம் ஆடு மாடை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு. எங்களுக்கு நீங்க சோலார் தேவையில்ல, போட்டதோன்னா போட்டு கொடுத்தோம். அனுமதி இல்ல ஊருக்குல யார்த்தையும் கேட்கவே. மாவட்ட நிர்வாகமே சட்டவிரோதமாக பனைமரங்கள் வெட்டிய சோலார் கம்பெனி மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. நீதி கிடைக்கும் வரை விட மாட்டோம். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. விகேபுர் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. முத்தம்மாள்புரம் விஏஓ மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. இந்த ஃபாரஸ்ட் மீது நடவடிக்கை எடு. கண்ணாடிக்குளம் கிராமம் என் பேர் வந்து மந்திரமூர்த்தி. இந்த ஊர் நாட்டாம, அதாவது இந்த சோலார் வந்து சோலார் அமைச்சிட்டு இருக்காங்க. சோலாரால பாதிப்புகள் இருக்கிறதுனால எங்க மக்கள் வந்து வேண்டான்னு இது பண்றோம். அதே மாதிரி பனைமரம் வந்து 400க்கு மேற்பட்ட பனைமரங்களை வந்து அந்த உள்ளவங்க வந்து எல்லாம் வெட்டிட்டாங்க, துப்புரை வெட்டிட்டாங்க. மீதி இருக்க பதத்தை நாங்க காப்பாத்தணும்னு நினைக்கல. நைட்டோ நாங்க வீட்டோட மறு சொல்லியும் திரும்ப நைட்டோ வந்து அதை வந்து வெட்டிட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது, எங்க மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதனால இவங்க வந்து நாங்க கலெக்டர் மனு கொடுத்து எதுவும் பார்த்தோம். அதனால உங்ககிட்ட வந்து யாரும் எந்த இதுவும் பேசல. அதனால இது எங்களுக்கு வந்து விஓ ஆர்ஐ தாசில்தார் வட்ட இவங்க மேல வந்து இவங்க கூட்டா இருப்பாங்க. எங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. அதனால அவங்கள வந்து எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து கண்டிப்பா விசாரிக்கணும், விசாரிச்சு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். இதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து பாதிக்கு, ரொம்ப பாதிக்கு. எங்களுக்கு சோலாரே ஊர் பக்கத்துல வேண்டாம், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வேணும்ல. ஊருக்கு பக்கத்துல இவ்வளவு வேணும் வேணும், இவ்வளவு வேணும் கழிச்சுதான் போடணும்னு இது ஊர் பக்கத்துல வந்து போட்டாங்க. எங்களுக்கு இது வந்து பல பிரச்சனை எல்லாம் இருக்கு, பிள்ளை காலத்தை பாதிக்கும் எங்களுக்கு அப்படின்னு நாங்க பயப்படுதோம். இதை வந்து நீங்க நடவடிக்கை கேட்டா நாங்க வந்து போராட்டம் பண்ண கூட நாங்க
சாலை மறியல் எதுனாலும் பண்ண கூட நாங்க ரெடியா இருக்கோம். மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே சட்டவிரோதமாக பனை மரங்கள் சட்டவிரோதமாக பனை மரங்கள் சோலார் கம்பெனி மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு விடமாட்டோம் விடமாட்டோம் நீதி கிடைக்கும் வரை விடமாட்டோம் நடவடிக்கை எடு வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு சொல்லு சவுண்ட் என்ன சவுண்ட்.